வணக்க நண்பர்களே, திராட்சைன்னு சொன்னாலே அதிக அளவில் கெமிக்கல் பயன்படுத்தப்படுது, இயற்கையான முறையில் விளைவிக்கப்படுறதில்ல அப்படின்னு ஒரு தவறான குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுது. அது முற்றிலும் உண்மை இல்லை. இயற்கையான உரங்கள் பயன்படுத்தியும் நல்ல தரமான திராட்சை பழங்களை தாராளமாக நம்ம உற்பத்தி பண்ணலாம். என்னென்ன வகையான இயற்கை உரங்கள் இருக்குது, எப்படி எந்த அளவில் பயன்படுத்தலாம்னு நம்ம ஒரு தேடலை ஆரம்பித்தோம் அப்படின்னா, வகைக்கு பார்த்துன்னு வருஷம் கட்டி நிற்கிது. நம்ம ஜீரோ பட்ஜெட் முறையில் விவசாயம் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா, பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. சரி, பிண்ணாக்கு வகைகள் போகலாம் அப்படின்னா, கடலை புண்ணாக்கு, முத்து புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, இழுப்ப புண்ணாக்குன்னு அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. சரி, தொழு உரங்கள் வகையில் போகலாம் அப்படின்னா, அதுலேயும் ஆட்டெருவு, மாட்டெருவு, கோழியெருவு இப்படின்னு நிறையா உரங்கள் இருக்குது. சரி, நுண்ணுயிர் உரங்கள் அப்படின்னு போகலாம்னா, அசோஸ்பெரிலம், சூடாமோனாஸ், பாஸ்பாபாக்டீரியா இந்த மாதிரி வகைகளும் நிறையா இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஆர்கானிக் மேன்யூர்னு பார்க்குறப்ப கம்போஸ்ட் உரங்களும் நிறையாவே இருக்குது. இதுக்கெல்லாம் விட சிங்கிளாக எந்த வகையிலையும் சேராமல் மண்புழு உரம்னு தனியாக ஒன்று இருக்குது. இப்படி இயற்கை உரங்களில் நிறையா வகைகளும் இருக்குது. ஒவ்வொரு வகையிலையும் நிறையா இயற்கை உரங்களும் இருக்குது. இப்படி இருக்கிற இயற்கை உரங்களில் எல்லாத்தையும் நம்ம திராட்சை செடியில் பயன்படுத்தி தாராளமாக திராட்சை செடியிலிருந்து இயற்கையான முறையில் நம்ம திராட்சை பழங்களை அறுவடை பண்ணலாம். அதுக்கு நம்ம எந்தெந்த மாதிரியான இயற்கை உரங்களை திராட்சை செடியில் எந்த அளவில் எந்த பருவ காலத்தில் நம்ம பயன்படுத்தணுன்ற தகவல் மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எல்லா பகுதியிலையும் தாராளமாக கிடைக்கக்கூடிய, வாங்கிறதுக்கு விலை குறைவாக இருக்கக்கூடிய, பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் லேசாக இருக்கக்கூடிய கடலை புண்ணாக்கு, தொழு உரம், மண்புழு உரம் இந்த மூணே மூணு இயற்கை உரங்களை மட்டும் பயன்படுத்தி நம்ம திராட்சை செடியோட ஒரு மகசூல் காலத்தில் எந்த அளவில் எப்படி பயன்படுத்தினா நம்மளுக்கு இயற்கையான திராட்சை தாராளமாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனல் முழுக்க வேவும் திராட்சை செடி வளர்க்குறது, பராமரிக்கிறது, அதிலிருந்து நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய வழிகள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நான் மகேந்திரன், திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் சொல்லியிருக்கிற இயற்கை உரங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய அளவு எல்லாமேவும் திராட்சை செடி கவாத்து பண்ணதுலேருந்து பழம் அறுவடை பண்ணக்கூடிய அந்த ஒரு மகசூல் காலத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது பயன்படும். குறிப்பாக இதில் சொல்லியிருக்கிற அளவுகள் வந்து ஒரு செடிக்கான அளவு மட்டுந்தே. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட செடிகள் வச்சுருந்தீங்கன்னா இந்த செடியோட அளவுலேருந்து அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் நிலத்தில் விவசாயமாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நிலத்தில் எத்தனை செடிகள் இருக்கோ அத்தனை செடிகளுக்கு இதில் சொல்லியிருக்கிற அளவுலேருந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி தாராளமாக பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக ஒரு மூணு வயசுக்கு கீழ்பட்ட செடிகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுகளை வந்து சரியாக போகும். உங்கள் செடிகள் வந்து மூணு வயசுக்கு மேற்பட்ட செடிகளாக இருந்துச்சுன்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய இயற்கை உரங்களோட அளவுகளும் கொஞ்சம் கூடுதலாகவே தேவைப்படும். இதில் சொல்லியிருக்கிற அளவுலேருந்து ஒரு 50% மட்டும் நீங்கள் சேர்த்து கொடுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம திராட்சை செடிக்கு இயற்கையான முறையில் உரம் கொடுக்கறதுனால 10 நாளைக்கு ஒரு தடையோ 20 நாளைக்கு ஒரு தடையோ கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு மகசூல் காலத்தில் 2 இல்லாட்டி 3 தடவை மட்டும் கொடுத்தாலே போதும். நம்ம திராட்சை செடிக்கு முதல்ல இயற்கை உரம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம திராட்சை பழங்களை அறுவடை பண்ணி முடித்த பிறகு அடுத்த கவாத்து பண்ணுறதுக்காக திராட்சை செடிக்கு ஒரு 15 நாள் வந்து ஓய்வு கொடுப்போம். அந்த ஓய்வு காலத்தில் நம்ம முதல் இயற்கை உரத்தை கொடுத்துட்டு 2 தண்ணி கட்டிட்டு அது பிறகு நம்ம கவாத்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கவாத்து பண்ண பிறகு முதல் 10 நாளுக்குள்ளே நம்ம இந்த முதல் இயற்கை உரத்தை கொடுத்துட்டு அது பிறகு நம்ம தண்ணியை வந்து தாராளமாக விடலாம். நம்ம கிளைமேட்டை பொறுத்து, நம்ம சூழ்நிலையை பொறுத்து நம்மளுக்கு இந்த 2 முறையில் எந்த முறை நம்மளுக்கு சரியாக தோணுதோ அந்த முறையை வந்து நம்ம முதல் இயற்கை உரத்தை கொடுத்துக்கலாம். அதாவது கவாத்துக்கு முன்னாலேயும் கொடுத்துக்கலாம், கவாத்து பண்ண பிறகும் கொடுத்துக்கலாம். ஒரு செடிக்கு தேவைப்படக்கூடிய அளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா, கடலை புண்ணாக்கு 1 கிலோ போதும். கடலை புண்ணாக்கு இல்லாதவங்க தேங்காய் புண்ணாக்கை தாராளமாக பயன்படுத்தலாம். தேங்காய் புண்ணாக்குனா ஒரு 100 கிராம் சேர்த்து 390 கிராமாக பயன்படுத்துங்க. மண்புழு உரம் 1 கிலோ போதும். மாட்டெருவு அல்லது ஆட்டெருவு ஏதாவது 2 வகையில் ஏதாவது ஒரு எருவு வகை வந்து 1 கிலோ போதும். இந்த கவாத்து சமயத்தில் கோழி எருவை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அதே இது இந்த மாட்டெருவோ அல்லது ஆட்டெருவோ பயன்படுத்துகிறதா இருந்தாலும் மக்கிய ஈரப்பசை இல்லாத எருக்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த கவாத்து சமயத்தில் போடுங்க. இல்லை ஈரப்பசையோடு இருக்குது அப்படின்னா, அதாவது சாணமாகவே இருக்குது, மக்காம் இருக்குது அப்படின்னா அந்த கவாத்து சமயத்தில் அந்த எருவகைகளை வந்து ஈரப்பசையாக இருக்கக்கூடிய எருவகைகளை பயன்படுத்த வேண்டாம். இந்த கவாத்து சமயத்தில் கட்டாயம் எருவு போடணுன்ற அவசியம் இல்லை. மக்கிய எருவு போட்டீங்கன்னா உங்கள் மண் வந்து கொஞ்சம் கூடுதலாக வளப்படும். அதனால் கடலை புண்ணாக்கு போடுறப்ப, மண்புழு உரம் போடுறப்ப இந்த எருவகைகள் ஏதாவது ஒன்று மக்கி இருந்துச்சுன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்படி நம்ம கொடுக்கக்கூடிய இயற்கை உரங்கள் முழுசாக நம்ம திராட்சை செடி கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குறதுலையும் சில முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்.
அதாவது நம்ம உரம் கொடுக்கறதுக்கு முன்னால் திராட்சை செடியை சுற்றியும் சின்னதாக ஒரு பள்ளம் எடுத்துக்கோங்க. ரெண்டு நாளைக்கு முன்னால் கடலை புண்ணாக்கோ அல்லது தேங்காய் புண்ணாக்கோ ஊற வச்சுக்கோங்க. அந்த ஊற வச்ச புண்ணாக்கு கரைசலை அந்த பள்ளத்தில் முதல்ல ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து மண்புழு உரம் போடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் எருவகைகள் போடுறதா இருந்தீங்க அப்படின்னா, மாட்டருவை போடுறதா இருந்தீங்கன்னா மாட்டருவை போட்டுட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுட்டு நீங்கள் வழக்கம் போல் தண்ணி ஊற்றினாலே போதும். சப்போஸ் மாட்டருவு போடாமல் நீங்கள் ஆட்டருவு போடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் பின்னாக்கு கரைசல் ஊற்றுங்க, அதுக்கு மேலே மண்புழு உரம் போடுங்க. ஆட்டருவை போட்டுட்டு மண்ணை போட்டு மூடாமல் நீங்கள் தண்ணி விடணும். ஆட்டருவை போடுறப்ப மண்ணை போட்டு மூடிட்டு நம்ம தண்ணி வந்து விடக்கூடாது. ரெண்டாவது முறையாக இயற்கை உரங்களை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம திராட்சை செடியை கவாத்து பண்ணதுலேருந்து 50-60 நாளில் பிஞ்சுகளெல்லாம் மிளகளவுக்கு நல்லாவே வளர்ந்துருந்துருக்கும். அந்த சமயத்தில் பிஞ்சுகள் நம்ம இறக்கி கட்டியிருந்திருப்போம். அந்த பருவத்தில் நம்ம இரண்டாவது இயற்கை உரங்களை கொடுத்தா போதும். ரெண்டாவது தடவை கொடுக்குறப்ப கடலை புண்ணாக்கையும் மண்புழு உரங்களை மட்டும் கொடுத்தா போதும். எரு வகைகள் இப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அளவுன்னு பார்த்தோம்னா கடலை புண்ணாக்கு வழக்கம் போல் 1/2 கிலோ போதும். தேங்காய் புண்ணாக்காக ஒரு 350 கிராம், மண்புழு உரம் 1 கிலோ. இதை நம்ம ஆரம்பத்தில் செஞ்ச மாதிரியாகவும் கொடியை சுற்றி சின்னதாக ஒரு பள்ளம் எடுத்து பின்னாக்கு 2 நாளைக்கு முன்னால் ஊற வச்சு பின்னாக்கு கரைசலாக்கி பின்னாக்கு கரைசல் ஊற்றி மேலாக மண்புழு உரங்களை போட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுட்டு வழக்கம் போல் தண்ணி விட்டாலே போதும். இந்த ரெண்டாவது தடவை இயற்கை உரங்கள் கொடுக்குறப்ப நீங்கள் இது கூட எரு வகைகளை சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இதிலிருந்து ஒரு 20 நாள் கழித்து நீங்கள் எரு வகைகளை மட்டும் தனியாக கொடுத்துக்கலாம். இந்த மூணாவது இயற்கை உரங்களாக இந்த எருவகைகளை கொடுக்குறப்ப 75 நாளைக்கு பிறகு நம்ம திராட்சையில் வந்து காய்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் கொடுத்தா போதும். மாட்டருவு, ஆட்டருவு, கோழியருவு இந்த மூணு எருவகையில் ஏதாவது உங்கள் பகுதியில் என்ன கிடைக்குதோ அந்த ஒரு எருவை மட்டும் பயன்படுத்தினா போதும். அளவுன்னு பார்த்தோம்னா மாட்டருவுனா 1 கிலோ, ஆட்டருவாக இருந்தால் 1 கிலோ, கோழி எருவாக இருந்தால் 1/2 கிலோ போதும். மூணில் ஏதாவது ஒரு எருவு மட்டும், மூணையும் பயன்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. இந்த எருவகையில் கொடுக்குறப்ப கண்டிப்பாக கொடியை சுற்றியும் சின்னதாக பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்துலேயே போடணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் கொடியை சுற்றி தாராளமாக போட்டு விட்டாலே போதும். பள்ளம் எடுத்தும் போடலாம், அதனால் எந்த தப்பும் இல்லை. பள்ளம் எடுத்து போடுறதா இருந்தீங்க அப்படின்னா மாட்டருவுனா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஆட்டருவோ அல்லது கோழியருவோ பயன்படுத்தினீங்க அப்படின்னா, அதாவது பள்ளத்தில் போட்டீங்க அப்படின்னா மண்ணை போட்டு மூடக்கூடாது, அப்படியே எப்பயுமே காற்றோட்டமாக வெளியவே இருக்கணும். இந்த எரு வகையில் பயன்படுத்துகிறப்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மகசூல் காலத்தில் 2 தடவை இந்த எரு வகைகளை வந்து கொடுக்கலாம். கவாத்தில் 1 தடவை, காயிலான பிறகு 1 தடவை, அல்லது ஏதாவது 1 தடவை கூட கொடுத்தா கூட போதும். ஆனால் இயற்கையான முறையில் நம்மளுக்கு இயற்கையான திராட்சை பழங்கள் வேணும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு மகசூல் காலத்தில் 1 தடவையாசு இந்த தொழுவுரை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இயற்கையான முறையில் திராட்சை செடியை வளர்த்து அதிலிருந்து இயற்கையான திராட்சை பழங்களை அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மீண்டும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இயற்கை உரங்களான கடலை புண்ணாக்கு, மண்புழு உரம், எருவைகள் எல்லாத்தையுமேவும் அந்தந்த அளவில் அந்தந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியாக கொடுங்க. அப்படி இல்லாமல் 50ஆம் நாளில் கொடுக்க வேண்டிய கடலை புண்ணாக்கை நீங்கள் 80ஆம் நாளில் கொடுக்குறதோ அல்லது 75ஆம் நாளில் கொடுக்க வேண்டிய தொழுவெருவுகளை 30ஆம் நாளில் கொடுக்குறதோ கூடாது. அப்படி கொடுத்தாலும் நம்ம செடி வந்து நல்லபடியாக ஒரு மகசூல் வந்து கண்டிப்பாக தராது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் தகவல் தேவை இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.